கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியவருக்கு இருந்த தமிழ் பற்று, தமிழ் மொழி மேல் அவருக்கு இருந்த பக்தி, மரியாதை, ஈடுபாடு, இவைகளை நாம் தெரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே நடந்த ஒரு சம்பவம். பெரும்பாலும் கிழமிய தமிழ் பண்டிதர்கள், புலவர்கள், சான்றோர் பெருமக்கள் பெரியவரை தரிசனம் செய்ய வந்தால் அவர்களோடு மனம் விட்டு பேசுவார். அவர்களோடு அவர்களுக்கு ஏற்ப தமிழ் இலக்கியங்களை தொட்டு பேசுவார். அவர்களை பேசச் சொல்லி கேட்பார். அந்த வகையிலே திரு உவே சுவாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிற திரு உவே சுவாமிநாத ஐயர் வந்தால் இரண்டு பேரும் நேரம் போவது தெரியாமல் பேசி கொண்டிருப்பார்கள். அதே போல தான் வாக்கீச கலாநிதி திரு கீவா ஜெகநாதன். அதே போலத்தான் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட கம்பன் கழகத்திலே பெரும் ஈடுபாடு கொண்டு, கம்பன் பாடல்களிலே பெரும் ஈடுபாடு கொண்டு அந்த பாடல்களை வியந்து இராமாயணத்தை சிறுமாந்து பாடின மூமு இஸ்மாயில், நீதிபதி மூமு இஸ்மாயில் அவர்கள், இவர்களெல்லாம் தமிழின் பால் தோய்ந்தவர்கள். கண்ணதாசனையும் இந்த விஷயத்தில் சேர்த்துக்கொள்ளலாம். இவர்களெல்லாம் பெரியவரை சந்தித்தால் பெரியவர்கள்ட்ட ரொம்ப மனமிட்டு பேசுவார். அப்படி அவர்கள் பேசும்பொழுது அதிலிருந்து நமக்கு வந்து அபூர்வமான பல தகவல்கள், செய்திகள் எல்லாம் கிடைக்கும். ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனின் அது சீரியதென்று ஒன்றை செப்பறிதால் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்து அப்படின்னு திருவள்ளுவ மாலையில் ஒரு பாடல். இந்த பாட்டை வைத்துக்கொண்டு ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனின் அது, அதாவது ஆரியமா அல்லது செந்தமிழா, இதில் எது பெருசு அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்பொழுது அதற்கு அந்த இது வந்து அது அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். செப்பறிதால் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்து, செந்தமிழ் இருக்கிறதே அது திருவள்ளுவருடைய திருக்குறளை உடையதாக இருக்கிறது அப்படின்னு திருவள்ளுவ மாலை பாடலை நாம் பொருள் கொள்ளலாம். இது சமஸ்கிருதம் உயர்வா தமிழ் உயர்வா என்கின்ற ஒரு வினாவை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பெரியவர் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். பொதுவாக இந்த ஒரு கேள்வியை சபையில் பல அறிஞர்கள்கிட்ட கேட்கும் பொழுது ரொம்ப இதற்கு சிரமப்பட்டு பதில் சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு மொழி பிறப்பது அப்படிங்கிறதே சூழல்னால தான். இன்றைக்கு இந்த உலகத்தில் விஞ்ஞானபூர்வமாக எதையோ கண்டுபிடிச்சிட்டோம், இனியும் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் மொழி மட்டும் புதிதாக ஒன்று தோன்றப்போவதில்லை. ஏனென்றால் மொழிக்கு தேவையில்லை. ஏற்கனவே கிட்டத்தட்ட 5800 மொழிகள் இருக்கிறது. அதிலே பல மொழிகள் பேசப்படாமல் ஒருவர் கூட இல்லாததுனாலே ஒரு மொழி இறந்தே போயிருக்கிறது. அந்த மொழிக்கு வரி வடிவம் கிடையாது, பேச்சு வடிவம். சமீபத்தில் தான் அவர் 30 ஆண்டுகள் இருக்கும், கடைசியாக ஒருத்தர் ஒரு மொழி பேசி கொண்டிருந்தார். அவர் இறக்கவும் அவரோடு சேர்ந்து அந்த மொழியும் முடிந்து போயிடுச்சு. ஏன்னா ஒரு மொழி உருவாவதற்கு சூழல் ரொம்ப அவசியம். நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், எதை வேண்டுமானாலும் நாம் உருவாக்கிடலாம். நாம் வந்து எதை எதையோ ஒரு கோட்டை வளைத்து வார்த்தைகளை உருவாக்கி அதில் சப்தத்தை ஏற்றி இனிமேல் இதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாராவது ஒரு முயற்சி செய்தால் கூட அந்த முயற்சிக்கு எந்த பயனும் இருக்காது. எப்பேற்பட்ட பெரியவர்கள் செய்தாலும் கூட அதற்கு பயன் இருக்காது. என்றால் அதுக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலை. என்றால் மொழி பிறந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் அது எவ்வளோ பெரிய பங்கு வகித்திருக்க வேண்டும், அது எத்தனை பெரியது, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழி என்றல்ல. தமிழ் மொழிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா அது மூத்த முதுமொழி. இந்த மொழியினுடைய தன்மையிலே இருந்து, இந்த மொழியினுடைய பேச்சு வழக்கிலே இருந்து
மற்ற மொழிகள் எல்லாம் தோன்றின. பிரணவ சுரூபத்திலே இருந்து தமிழ் முளைத்தது. தமிழிலே இருந்து கிளை மொழிகள் நிறைய தோன்றலாயின, பல உலக மொழிகள் தோன்றலாயின. அதனால் தமிழ் வந்து மூத்த முதுமொழி, செம்மொழி, இனிய மொழி, இணையில்லாத ஒரு மொழி. இந்த மொழிக்கு சிறப்பு. அதே சமயம் அதற்காக மற்ற மொழிகள் தாழ்வென்றில்லை. அதை பெரியவர் எப்படி சொல்கிறாருன்னா, வேதம் என்பது சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது, அது ஒரு மொழி. அது சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதம் இருக்கிறதே, அதற்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? வேதத்திற்கு எழுதா கிளவி என்று பேர் உண்டு. அதாவது அதை எழுதி படிக்கக்கூடாது, சொல்லி சொல்லிலேயே அது வாழணும். சொல்ல சொல்ல கேட்டு மனதிலே வைத்துக்கொண்டு திரும்ப சொல்லி. ஏன்னு சொன்னால், எழுதி படிக்கும் பொழுது மாத்திரை அளவு கூடி குறையும், சொல்லும் பொழுது மாத்திரை அளவு சரியாக காதில் விழும், நம்ம அதை அப்படியே பிடித்து கொள்ளுவோம். சமஸ்கிருதத்தில் வந்து மாத்திரை அளவு ரொம்ப முக்கியம். இப்போ கா என்று ஒரு சொல் இருக்கிறது. கான்னும் சொல்லலாம், க அப்படின்னும் சொல்லலாம், க அப்படின்னும் சொல்லலாம், க க க என்று. அதுக்குள்ளே நம்ம மாத்திரை அளவை எப்படி ஏற்றுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கிறது. இன்றைக்கு சிலர் உச்சரிக்கும் பொழுது அந்த மாத்திரை அளவை வந்து குறைத்து உச்சரித்து விடுவார்கள். உதாரணத்திற்கு இப்பொழுது ஜெய்சங்கர் என்று ஒரு பெயர் இருக்கிறது என்று சொன்னால், நாட்டு வழக்கிலே பலருக்கு வந்து இந்த ஜெய் என்கின்ற சத்தம் பெரிதாக வராது, ஜெய்சங்கர் என்று கிராமத்தவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து நாக்கு வழக்குக்குத்தான் அந்த பாஷை போகும், அந்த உச்சரிப்பு வந்து மாத்திரை அளவு வந்து குன்றிவிடும். அதனால் மாத்திரை அளவு குன்றக்கூடாதுன்னா அது எழுத்து வடிவத்தில் எழுதக்கூடாது. அதனால தான் எழுதா கிளவி அப்படின்னு பேர். எழுதினால் மொழிபெயர்த்தால் மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்திற்கு வந்து குறிப்பாக வேதத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பெரியவர் அவர்கள் தமிழ்நாடு பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுகிறார். தமிழினுடைய சிறப்புகள் ஆவன்னா தான் காரணம். ழா என்று வருகிற சொற்கள் எல்லாமே மங்கள சொற்களாக இருக்கிறது. அழகு, குழவி, பழம், கிழமை, உழவன் என்று இந்த ழா வருகிற அத்தனை சொற்களையும் சொல்லி தமிழம் மங்களச் சொல்லான ழா இருக்கிற காரணத்தினாலே அது தமிழோ என்று நான் நினைக்கிறேன் என்று கீவா ஜெகநாதன் அவர்களிடம் பெரியவர் அவர்கள் பகிர்ந்து கொள்ள, பெரியவருக்கு ஜெகநாதன் அவர்களும் இந்த கருத்து கேட்பதற்கு ரொம்ப இனிதாகவும் ஒப்புக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது என்று அதை வரவேற்றிருக்கிறார். அதே போல் தமிழ்மொழியினுடைய சிறப்பை இத்தனைக்கும் பெரியவருடைய தாய்மொழி கன்னடம். அவர் வேதம் படித்தது சமஸ்கிருதம். ஆனாலும் தமிழ் மொழியை அவர் வந்து அதனுடைய தன்மைக்காகவும் அதனுடைய திண்மைக்காகவும் போற்றுவதற்கோ மதிப்பதற்கோ அவர் எங்கேயும் தவறவே இல்லை. ரொம்ப அதை வைத்து கொண்டாடினார். அவர் சொல்கிறார், இந்திய கோவில்கள், இந்தியா என்று இந்த தேசத்தை எடுத்துக்கொண்டால் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கோவில்களிலே சரிபாதி கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதே போல் பக்தி நூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் சரிபாதி நூல்கள் தமிழ் மொழியில் தான் இருக்கிறது என்று யாரும் சொல்லாத ஒரு அரிய கருத்தை பெரியவர்கள் எடுத்து சொல்கிறார். அதே போல் பஞ்ச திராவிடர்களில் தமிழ் தவிர மற்றவர்கள் மாறிவிட்டனர். பஞ்ச திராவிடம் என்று சொன்னால் கன்னடம் இருக்கிறது, தெலுங்கு இருக்கிறது, மலையாளம் இருக்கிறது, இப்படி பிற மொழிகள் இருக்கிறது. இவர்களை தான் பஞ்ச திராவிடர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் சொல்கிறார், இந்த பஞ்ச திராவிடர்களில் தமிழ் தவிர, தமிழ் பேசுகின்றவர்கள் தவிர மற்றவர்கள் மாறிவிட்டனர். தமிழ்நாட்டுக்கு ஒரு விசேஷ பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், பிற மொழி பேசுபவர்கள் இங்கே தங்கள் மொழி கலாச்சாரத்தை இழப்பதில்லை. ஏன்னா வீட்டிலையும் அவர்கள் அந்த மொழியை தான் பேசுகிறார்கள். ஆனால் மற்ற ஊர்களுக்கு போனால் நாம் அவர்களாக மாறியாக வேண்டும். இப்போ நாம் வந்து ஒரு வடநாட்டுக்கோ அல்லது பிற தேசத்துக்கோ போகும்போது அந்த ஊர் பாஷை பேசினா தான் நாம் வந்து வண்டி ஓட்ட முடியும். ஆனால் இங்கே அவர்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், தமிழ்நாடு அம்மட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி. ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாம் வைக்கிற காய் கனி இவைகளெல்லாம் எப்படி கெட்டு விடாமல் இருக்கும், அதே போல் மற்ற மொழிகளையும் நம்முடைய தமிழ் தேசம் இருக்கிறதே அது அதனுடைய தன்மைக்கேற்க அப்படியே வைத்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக. ஃப்ரிட்ஜை தொட்டு ஒரு, அது ஒரு விஞ்ஞான கருவி, அந்த கருவியை தொட்டு ஒரு புதிய சிந்தனை ஒன்றை பெரியவர் அவர்கள் உருவாக்குகிறார். பெரியவருடைய வாழ்க்கையில் இந்த அறிஞர் பெருமக்களுடைய சந்திப்பு, அந்த சந்திப்பின் போது கேட்கப்பட்ட கேள்வி, அந்த கேள்விகளின் பொழுது அவர் சொன்ன பதில்கள் என்று மட்டுமே ஒரு புத்தகம் எழுதலாம். அந்த அளவிற்கு ஆழங்கால் பட்ட விஷயங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதில் தமிழ்மொழி பற்றின இந்த தகவல் இருக்கிறதே இது ஒரு சின்ன சாம்பிள். அவர் வந்து எந்த அளவிற்கு வந்து ஒரு சன்னியாசியாக, அவர் எந்த கல்லூரிக்கும் போல, அவர் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்போடு சரி, அதுக்கப்புறம் அவர் பள்ளிக்கூடம் பக்கமும் போகலை, அதற்கு அவருக்கு நேரம் இல்லை, அவருக்கு வந்து மடத்து கடமைகளுக்கே சரியாக இருந்தது. ஆனாலும் இவைகளுக்கு நடுவில்
அவர் வந்து நிறைய தமிழ் இலக்கியங்களை படித்தார், நிறைய தமிழ் பாடல்களை கற்று வைத்திருந்தார், உரிய நேரமும் வேளையும் வரும்பொழுது அந்த பாடல்களை சொல்லுகின்றவராக இருந்தார், சிறப்பை சொல்லுகின்றவராக இருந்தார். குறிப்பாக திருவள்ளுவர் பெருமானை அவர் நிறைய இடங்களில் உதாரணத்திற்கு எடுத்து கொண்டிருக்கின்றார். திருவள்ளுவர் பெருமானை வந்து அவர் மிகப்பெரிய அளவில் வள்ளுவர் பெருமானையும் அவ்வை பிராட்டியையும் அவர் வந்து ரொம்ப பெரிய அளவில் போற்றுகின்றவராக அவர் இருந்திருக்கிறார். இப்படி அவருடைய வாழ்க்கையில் வந்து பல பரிமாணங்கள், அதில் ஒரு பரிமாணத்தை தான் நான் இன்றைக்கு பார்த்தேன். இன்னும் நாம் பார்ப்பதற்கு பல சங்கதிகள் இருக்கின்றன. தொடர்ந்து காத்திருக்கிறேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.